ஆரி மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய உடையார் நாவலின் 117 பகுதியை காண்போம். பாகம் 2, பகுதி 117. இளவரசர் உள்ளே நுழைந்ததும் பெண்கள் குலவையிட்டார்கள். ஆண்கள் மேல் துணிகளை விசிறி வாழ்த்தொலி எழுப்பினார்கள். அங்கும் ஆயுதங்கள் அவர் பார்வைக்கு வைக்கப்பட்டன. ஒரு சொம்பு நிறைய பழச்சாறு தரப்பட்டது. வெள்ளம் கலந்த பானகம் வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டன. இளவரசருடைய உடைவாளை வாங்கி அதை கூர்பார்த்தார்கள். நுனிப்பக்கம் கூர்த்தீட்டி கொடுத்தார்கள். மற்ற வீரர்களின் ஆயுதங்களும் அவ்விதமே சரி செய்து தரப்பட்டன. என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இளவரசர் அவர்களை கேட்டார். அவர்கள் கோவில் வேலையை விவரமாக எடுத்துரைத்தார்கள். சாரம் கட்டுவதற்கான கம்பிகள், விதவிதமான உளிகள், நேர்த்தியான சுத்தியல்கள், கல்லை பிளக்க வைக்கும் கருவிகள், வண்டிகளுக்கு உண்டான அச்சாணிகள், இரும்பு பட்டைகள், சக்கரம் கோர்த்த நீண்ட இரும்பு அச்சுகள், இரும்பு சக்கரங்கள் என்று பல்வேறு விஷயங்களை காண்பித்தார்கள். எனக்கு குழந்தை கம்மாளர்கள் ராட்டினங்கள் காட்டினார்களே, அதுபோல் உங்களுக்கு செய்ய சொல்லி உத்தரவு வரவில்லையா? இல்லை, ராட்டினங்கள் குழந்தை கம்மாளர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மிக நுணுக்கமான வேலை அது. ராட்டினத்தின் அச்சாணியும் இரும்பு கொக்கியும் கிட்டத்தட்ட ஒரு யானை எடையுள்ள பாறாங்கல்லை தூக்க வேண்டும். மிக பெரிய வலுவு அந்த இரும்பு கொக்கிகளுக்கு இருக்க வேண்டும். அவர்கள் இரும்பை சூடேற்றி எண்ணெயில் தோய்த்து இரும்புக்கு உரமேற்றுகின்றார்கள். இது சற்று கடினமான வேலை. ராட்டினங்களில் சிறிய தவறு இருந்தாலும், காற்று குமிழிகள் இருந்தாலும் தூக்கி போட்டு விடுகிறார்கள். 100 ராட்டினங்கள் செய்தால் 25-30 தான் நல்லபடிக்கு தேறுகிறது. மறுபடியும் செய்தவற்றை உருக்க வேண்டியிருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது ஐயா. ஒரு ராட்டினங்களை வைத்து எதிர்ப்பக்கம் எடை குறைவாகவும் இன்னொரு பக்கம் எடை அதிகமாகவும் தூக்க முடியும் என்று சொல்கிறார்கள். இது இன்னும் பரிச்சார்த்தமாகவே இருக்கிறது. 7 ராட்டினங்களை எதில் மாட்டுவது? சவுக்கு கட்டையிலா? சவுக்கு கட்டைகள் உடைந்து போய் பாதி வழியில் பாறாங்கள் தரை நோக்கி வந்தால் யாரால் தாங்க முடியும்? விழுந்த பாறாங்கள் சிதறி உடைந்தால் எத்தனை பேருக்கு அடிபடும்? ஆகவே என்று சொல்லி நிறுத்தினான். ஆகவே இளவரசர் ராஜேந்திரர் அவனை மேலும் பேசும்படி தூண்டினார். ஆகவே இந்த வேலை இன்னும் உறுதியாக்கப்படவில்லை. இது இன்னும் பரவலாக்கப்படவில்லை. ஒருவேளை குழந்தை கம்மாளர்கள் ராட்டினம் செய்வதில் ஜெயித்தால் மேற்கொண்டு எப்படி செய்வது என்பதை நாங்களும் சிந்தித்து செயலாற்றுவதாக இருக்கிறோம். கருந்தட்டாங்குடிக்கு அருகேயுள்ள சிவன் கோயிலுக்கு இளவரசரை அழைத்து போனார்கள். ஜனங்களை வாசலில் தடுத்து நிறுத்தினார்கள். வெகு சிலரை மட்டுமே உள்ளே அனுமதித்தார்கள். உள்ளே அவருக்கு ஓலை குழல் கொடுக்கப்பட்டது. குழல் பிரித்து அவரால் படிக்கப்பட்டது. குழலை திருப்பி கொடுத்துவிட்டு ஓலையை இளவரசர் இடுப்பில் செருகி கொண்டார். சிந்தனை வயப்பட்டவராய் இறைவனை வணங்கினார். சரி, நிகம்பசூதனி கோயிலுக்கு போவோம் என்று திசை திரும்பினார். தஞ்சைக்குள் நுழைந்தால் நிகம்பசூதனியை வணங்காமல் வேறு எதுவும் செய்வதில்லை என்பது அவருடைய பிரதிஜை. அவருடைய சிறுபடை நிகம்பசூதனி நோக்கி போக தஞ்சை மக்கள் ஆரவாரமாக அவரை வரவேற்றார்கள். கோட்டையின் வாசலில் மிக பெரிய எக்காலமும் பறைகளும் முழங்கின. மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டன. பூர்ண கும்பம் தரப்பட்டது. இளவரசர் உள்ளே நுழைந்த நேரம் கணக்கெடுக்கப்பட்டது. இளவரசர் குதிரையை சற்று துரிதமாக செலுத்தி கொண்டு தஞ்சையின் வடப்பகுதியில் உள்ள நிகம்பசூதனியின் கோயிலுக்கு போனார். கோயிலில் பெரிய கூட்டம் இருந்தது. தாசிகள் சட்டென்று வரிசையானார்கள். இளவரசர் வரும் வழியை மறித்து கொண்டார்கள். துரிதமாக நடனமாடினார்கள். மத்தளங்கள் முழங்கின. தாளங்கள் போடப்பட்டன. குழல் ஊதப்பட்டது. அவர் வரும் வழியை மறித்து சட்டென்று பின்னடைந்து அவருக்கு வழிவிட்டார்கள். அவர்கள் நடனமாடிக்கொண்டே கோயில் நோக்கி போக இளவரசர் அவர்கள் நடனத்தை பார்த்தபடி நிதானமாய் கோயிலுக்குள் நடந்தார். அவர் முகம் இறுகி கிடந்தது. ஒரு வயதான பெண்மணியை பார்த்து, பறவை வந்திருக்கிறாளா என்று ராஜேந்திரர் மிருதுவாக கேட்டார். அவள் வந்திருப்பதாக அவருக்கு தகவல் சொல்லப்பட்டது. முகத்தில் மெல்லிய மலர்ச்சி இருந்தது. அவர் கருவறைக்குள் நுழைந்தார். கை கூப்பினார். கண்மூடினார். அவருக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நல்லது, அரசர் காத்திருப்பார். எல்லோரும் அரசர் எங்கிருக்கிறாரோ அங்கு போய்விடுவோம் என்று உரத்து சொன்னார்.
அவர் சொன்னது பலருக்கும் சொல்லப்பட்டது. அவர் குதிரை ஏறினார். வெகு வேகமாய் கோயில் கட்டப்படும் இடத்திற்கு தன் குதிரையை செலுத்தினார். ராஜேந்திரர் நகர்ந்து கோயில் கட்டும் இடம் நோக்கி வருகிறார் என்று மெய்க்காவல் படை அறிவித்தது. தொலைவில் உள்ள எக்காலங்களும் விதவிதமாக ஒலித்து ராஜேந்திரருடைய அசைவுகளை தெரியப்படுத்தின. எவ்வளவு துரிதமாக ராஜேந்திரர் வருகிறார் என்பது எக்காலத்தினுடைய ஒலிக்குறிப்பிலிருந்து வீரர்கள் புரிந்து கொண்டார்கள். சிற்பிகள் கோயில் கட்டும் இடம் நோக்கி நகர மாமன்னர் ஸ்ரீ ராஜராஜர் சிறுதேரில் பஞ்சவன் மாதேவியோடு ஏறிக்கொள்ள ஓலை படிக்கப்பட்டு விட்டது என்று ரகசியமாக பஞ்சவன் மாதேவிக்கு சொல்லப்பட்டது. பஞ்சவன் மாதேவி அரசர் காதோரம் ராஜேந்திரனைப் போல ஒரு நல்ல பிள்ளை கிடைப்பது அரிது. நான் ராஜேந்திரனை பெற்ற தாயில்லை. ஆனால் அவன் வருகிறான் என்றதுமே என் வயிறு குழைகிறது. என் மகன் என்கின்ற இருமாப்பு எழுகிறது. ராஜேந்திரன் என்ற பெயர் உடைய குழந்தையை கூட உங்களால் கீழே இறக்க முடியவில்லை. தோளில் சுமந்தே அத்தனை கற்களையும் பார்த்தீர்கள். எவ்வளவு பாசம் ராஜேந்திரன் மீது வைத்திருக்கிறீர்கள் என்பது புரிகிறது. அவனை உங்களிடமிருந்து யார் பிரிப்பார்கள்? பிரிப்பதற்கு யாருக்கு வலுவுண்டு? அப்படி பிரித்தால் இந்த பஞ்சவன் மாதேவி சும்மா விடுவாளா? இன்னொரு முறை பொதுமக்களுக்கு நடுவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை தயவு செய்து பேச வேண்டாம். ராஜேந்திரன் ஒரு முரட்டு குழந்தை. கோபித்துக் கொள்வதிலாகட்டும் கொஞ்சி பேசுவதாகட்டும் அவனுடைய வேகம் அபரிமிதமானது. அவனை மன்னர் என்று நீங்கள் வரவேற்காமல் தகப்பன் என்ற முறையில் வரவேற்க வேண்டும். பெருந்தச்சரை ஆற தழுவிக்கொள்கிற உடையார் ஸ்ரீ ராஜராஜத்தேவர் பெற்ற பிள்ளையை இறுக்கி தழுவிக்கொள்ளக் கூடாதா? மக்கள் எல்லோரும் காண மகனே என்று இறுக்கிக் கொள்ளக் கூடாதா? பஞ்சவன் மாதேவி பேசிக்கொண்டே குதிரையை செலுத்த மன்னர் சிரித்தபடி தலையசைத்தார். அவர் முகத்தில் ராஜேந்திரனை பார்க்கின்ற ஆவல் அதிகமாக இருந்தது. நாட்டியமாடுவதற்குண்டான மேடையில் நீங்கள் ஏறி நில்லுங்கள். ராஜேந்திரனை நான் அங்கு அழைத்து வருகிறேன், பஞ்சவன் மாதேவி சொன்னாள். ராஜேந்திரனின் குதிரைகள் வருவது மேடையில் ஏறிய போது தெரிந்தது. கோயில் திடலுக்குள் நுழைந்ததும் இளவரசர் ராஜேந்திரர் குதிரையை விட்டு கீழிறங்கினார். நெடுஞ்சான் கிடையாக தரையில் விழுந்து நமஸ்கரித்தார். கோயில் கட்டுகின்ற நிலத்திலிருந்து மண் எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டார். சிவாய நமஹ என்று கை கூப்பினார். இங்கே அரசர் என்று கேட்டார். அரசர் மேடையில் இருக்கிறார் என்று சுட்டி காட்டியதும் தன் கைகளை விரித்து அரசரை நோக்கி ஆட்டினார். முஷ்டியை மடக்கி சோழம் சோழம் என்று கத்தினார். மற்ற வீரர்களும் எதிரொலித்தார்கள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்று உரக்க கத்த வாழ்க வாழ்க என்று மக்கள் கோஷமிட்டார்கள். அரசரை நோக்கி நடக்கும் போது கோடுகள் போடப்பட்டிருந்த இடத்தை கூர்ந்து கவனித்தார். ஏன் இன்னும் அஸ்திவாரம் தோண்டப்படவில்லை? ஆட்கள் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள். ஆட்கள் வந்து 2 நாட்கள் ஆகியிருக்குமே. ஆமாம், ஆனாலும் அவர்களை ஏனோ வேலை வாங்கவில்லை. எங்கே எங்கே அந்த ஆட்கள்? நான் அனுப்பிய ஆட்கள் எங்கே என்று உரத்து கத்த அந்த அடிமை வீரர்கள் மடமடவென்று வரிசையானார்கள். ஒருவரிடமிருந்து மண்வெட்டியை வாங்கி பூஜையெல்லாம் போட்டாகிவிட்டதல்லவா, இப்பொழுது மண் எடுக்கலாம் அல்லவா என்று கங்கணம் கட்டியிருந்த சிற்பியை நோக்கி செல்ல, சிற்பி எல்லா பூஜை முடிந்தாகிவிட்டது, எப்போது வேண்டுமானாலும் மண் எடுக்கலாம் என்று சொல்ல வேகமாக மண்வெட்டியால் அஸ்திவாரம் போடப்பட்ட இடத்தை ராஜேந்திரர் கொத்தத் துவங்கினார். எடுங்கள், அத்தனை பேரும் மண் வெட்டி எடுங்கள். எடுத்து இந்த இடத்தில் அவர்கள் எவ்வளவு ஆழம் தோண்ட வேண்டுமென்று இருக்கிறார்களோ அவ்வளவு தோண்டுங்கள். சிகப்பான சரளை கற்களில் மண் வெட்டிப்பட்டு தூசி எழுந்தது. விறுவிறு என்று மண்வெட்டிகள் பல பேரால் போடப்பட்டன. கூடைகள் கொண்டு வந்து தரப்பட்டன. மாமன்னர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கால் நாழிகையில் இடுப்பளவு பள்ளம் பல ஆட்கள் வெட்ட ஏற்பட்டு விட்டது. உடம்பெல்லாம் செம்மண் புழுதியும் வியர்வையும் முகத்தில் களைப்புமாக ராஜேந்திரர் மேடை ஏறினார். கைகளை தேய்த்து உதறிக்கொண்டார். யாரோ சொம்பில் நீர் வார்க்க கைகளை கழுவிக்கொண்டார். யாரோ துணி கொடுக்க முகத்தை துணியால் துடைத்து கொண்டார். துணி முழுவதும் செம்மையாயிற்று. எல்லோரும் பார்க்க மேடை ஏறினார். அரசருக்கு அருகே போனார். நீண்ட நெடிய மரம் போல அரசர் கால்களில் விழுந்து அந்த கால்களில் நெற்றியை பதிய வைத்து கொண்டார். மண்டியிட்டு அரசரை நோக்கி கை கூப்பினார். அரசருக்கு அடிவயிற்றிலிருந்து ஒரு சந்தோஷமும் பெருமிதமும் பொங்கி நெஞ்சை தாக்கின. கண்களில் நீர் கட்டியது. மகனை தூக்கி நிறுத்தி வாரி 2 கைகளையும் விரித்து இறுக்கி தழுவிக்கொண்டார். சோழ தேசத்தின் மகோன்னதமான 2 மனிதர்கள் ஒருவரையொருவர் இருக்க தழுவிக்கொண்டார்கள். அப்பாவின் கன்னத்தில் இளவரசர் ராஜேந்திரர் மாறி மாறி முத்தமிட மன்னர் மெல்லியதாக வெட்கப்பட்டார்.
கூட்டம் ஆராவாரம் செய்தது. இரண்டு பேரும் கைகோர்த்து கொண்டு கூட்டத்தினரை நோக்கி கையசைத்தார்கள். பிரம்மராயர் மெல்ல குனிந்து அவருக்கு அருகே இருந்த ஒற்றனிடம் முணுமுணுத்தார். இது தேவையில்லை, இது வெறும் திருஷ்டி. இப்படி பலர் பார்க்க ஆனந்தப்படக்கூடாது என்று நான் சொல்லியிருந்தும் இவர்கள் கேட்க மாட்டேன் என்கிறார்கள். அவர் சொல்வதில் அர்த்தம் இருந்தது. ஆஹா, இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்துதானையா எங்கள் ஊருக்குள் படையெடுத்து வந்தார்கள், எங்கள் விளைநிலங்களை பாழ் செய்தார்கள், எங்கள் வீடுகளை எரியூட்டினார்கள், எங்கள் பெண்களை துரத்தி கொண்டு போனார்கள். இவர்கள் உத்தரவின் பேரில்தான் என் தந்தை சிரசேதம் செய்தார்கள், என் தம்பியை துரத்தி கொன்றார்கள் என்று அடிமை வீரர்கள் சிலர் மொறும ஆரம்பித்தார்கள். முகம் திருப்பிக் கொண்டார்கள். பல்கடித்து குத்திட்டு உட்கார்ந்து மண்ணை குத்த ஆரம்பித்தார்கள். கூட்டத்திலிருந்து விலகி தென்னந்தோப்புக்குள் போய் கை கட்டி நின்று கொண்டார்கள். ஆபத்துதவி படைகள் சிதறி நின்றிருந்தன. ஏழு பேர் வீதம் விதவிதமான உடையணிந்து விதவிதமான வேலைகளை மேற்கொண்டு அங்கு அரசரை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார்கள். எங்களை சரித்து மண்ணோடு மண்ணாக்கி விட்டல்லவா நீ கோயில் கட்டுகிறாய், எங்களை ஆழ குழி தோண்டி புதைத்து விட்டல்லவா நீ விமானம் கட்டுகிறாய், எங்கள் அரசரை கண்ட துண்டமாக வெட்டிவிட்டல்லவா நீ சிவலிங்கம் ஸ்தாபிக்கிறாய். மறக்குமா? எங்கள் வீர பாண்டியரை உங்கள் ஆதித்தன் கொன்றது எங்களுக்கு மறக்குமா? எத்தனை ஒப்பாரி பாடல்கள் காடுகளுக்குள் மறைந்து ஜுரமாகி நோயிற்று கிடந்தவனை தட்டி எழுப்பி அவன் முன்பு கொக்கரித்து வசனம் பேசி அவனை நிற்க செய்து வேகமாய் வாழ்வீசி தலை கொய்து அந்த கொய்து வந்த தலை தஞ்சையின் கோட்டையில் மாட்டி உங்களை விளம்பரப்படுத்தி கொண்டீர்களே, அது மறக்குமா? எங்கள் குலத்தை நாசமடைய முயற்சித்தீர்களே, நாங்கள் விடுவோமா? பாண்டிய குலத்தை உங்களால் ஒரு காலம் நாசம் செய்ய முடியாது. அதில் ஒரு வித்து இருந்தாலும் போதும், மறுபடியும் ஒரு ஆலமரம் வளரும். பல கிளைகள் விட்டு பல விழுதுகள் விட்டு உங்களை கபலீகரம் செய்யும். எப்படி பாண்டிய தேசத்தை நீங்கள் மண்ணோடு மண்ணாக்கினீர்களோ அதே போல தஞ்சையை ஒரு நாள் பாண்டியர்கள் மண்ணோடு மண்ணாக்குவார்கள். மண்ணாக்கும்படியான வெறியை நாங்கள் ஊட்டிவிட்டுத்தான் மரணம் அடைவோம். எங்கள் பிள்ளைக்கும் எங்கள் பேரர்களுக்கும் இதை சொல்லிவிட்டுத்தான் நாங்கள் சாவோம். ராஜேந்திரா, ராஜராஜா, வெகுநாள் இந்த ஆட்டம் நீடிக்காது. உள்ளுக்குள் பல வீரர்கள் உருமினார்கள். பஞ்சவன் மாதேவிக்கும் இந்த காட்சியை பார்க்க சந்தோஷமாக இருந்தது. ஆனால் போதுமென்றும் தோன்றியது. இப்படியொரு அணைப்பு, இப்படியொரு சந்தோஷம் கோட்டைக்குள் அரண்மனைக்குள் உப்பருகியில் நடந்திருக்கலாம், மேல் மாடத்தில் அரச குடும்பத்தினருக்கு நடுவே நடந்திருக்கலாம். இதையெல்லாம் விட்டுவிட்டு இப்படி வெட்ட வெளியில் ஊர்கண் முன்பு இப்படி நிற்பது நல்லதல்லதான். ஆனால் இனி போய் சொல்ல முடியாது. தடுத்தால் நன்றாக இருக்காது. தழுவிக்கொள்ளட்டும். இவர்கள் பிணக்கு இங்கேயே இன்றோடு தீரட்டும். இதற்கு மேல் பிணக்கே இல்லை என்ற நிலைக்கு இவர்கள் வரட்டும். அப்பனே, எம்பெருமானே, உன்னுடைய கைங்கரியத்தால் ஈடுபட்டிருக்கின்ற இவர்களை ஒற்றுமையாகவும் அன்பாகவும் உறுதியாகவும் இருக்கவை. இதனால் மற்றவருக்கும் இவர்கள் இருவரால் ஊருக்கும் எந்த இடையூறும் ஏற்படாத வண்ணம் தயவு செய்து காப்பாற்று. உள்ளுக்குள் கரம் கூப்பினால் கனிவோடு பார்த்து கொண்டிருக்கின்ற சிற்றன்னை பஞ்சவன் மாதேவியை ராஜேந்திரன் உற்று பார்த்தான். அம்மா, நலமாக இருக்கின்றீர்களா என்று அருகே போய் உரிமையோடு கேட்டான். ராஜேந்திரனை விட பஞ்சவன் மாதேவி 3 வயதே பெரியவள். ஆனாலும் எப்பொழுது ராஜேந்திரன் அம்மா என்று அழைத்தாலும் வயிறு குழைந்துவிடும், கண்ணில் நீர் கட்டிவிடும். உடையார் ஸ்ரீ ராஜராஜத்தேவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமான 4வது மனைவி என்கிற தகுதிதான் பஞ்சவன் மாதேவிக்கு. ஆனால் அரண்மனையும் அரண்மனை பெண்டிரும் அரசரும் ஏன் ராஜேந்திரரும் பஞ்சவன் மாதேவியை தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் அவரையே ஆலோசனை கேட்கிறார்கள். இங்கு யாருடைய ஆணை செயல்படுத்தப்படுகிறது? அரசருடைய ஆணையா, பஞ்சவன் மாதேவியின் ஆணையா என்று கூட சில சமயம் சீரர்கள் எழுந்ததுண்டு. வல்லரையர் வந்தியத்தேவரும் குந்தவையும் கோபித்து கொண்டு திருவள்ளத்திற்கு போனதுண்டு. வந்தியத்தேவருக்கு கட்டுப்பட்ட மேல்பாடி வீரர்கள் பஞ்சவன் மாதேவி எதிர்த்து குரல் கொடுத்ததுண்டு. ஆனால் எல்லாவற்றையும் மன்னர் ஒரே உத்தரவில் அடக்கிவிட்டார். என் உத்தரவும் பஞ்சவன் மாதேவியின் உத்தரவும் ஒரே மாதிரியான மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டார். சட்டென்று சகல எதிர்ப்பும் அடங்கிவிட்டது. ஆனால் மனதின் ஒரு கோடியில் ஒரு எதிர்ப்புணர்வு பல பேருக்கு இருப்பதை பஞ்சவன் மாதேவி உணர்ந்திருந்தாள். ராஜேந்திரனுக்கு இருக்குமோ என்று சந்தேகப்பட்டிருக்கிறாள். ஆனால்
ராஜேந்திரன் நெல்முனையளவும் அப்படிப்பட்ட எதிர்ப்பை காண்பிப்பதில்லை. அரசரை கட்டி முத்தமிட்ட கையோடு இளவரசர் ராஜேந்திரர் யாரும் எதிர்பார்க்காத ஒரு செயலை செய்தார். முக்கியமான பங்கு வகிப்பவளும் சேனாதிபதி பிரம்மராயரின் மரியாதைக்குரியவளுமான தனது சிற்றன்னை பஞ்சவன் மாதேவியின் கால்களில் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து வணங்கினார். கூட்டத்து பெண்கள் குலவையிட்டார்கள். தேவரடியார்கள் தளிச்சேரி பெண்கள் கூடுதலாக குலவையிட்டார்கள். அதற்கு காரணம் இருந்தது. தங்கள் குலத்தில் பிறந்தவளும் நாட்டியத்தில் சிறந்து விளங்கி தலைக்கோழி பட்டம் வாங்கியவளும் மிகுந்த அறிவாளியுமான பஞ்சவன் மாதேவியின் கால்களில் சோழ தேசத்தின் எதிர்கால அரசன் பணிகிறான் என்றால் இதைவிட கர்வம் தேவரடியார்களுக்கு என்ன வேண்டும்? பகுதி 117 இத்துடன் முடிகிறது. அடுத்த பகுதியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு ஆரி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.